ஹலே லூயா பிரஜ் எஸ்வே சங்கீதக்காரன் தான் இது சொல்கிறான் நான் நிற்போதம் நிர்மூலம் ஆகாததும் உம்முடைய கிருபை என்று சொல்கிறான் அண்டுகிற நான் நிற்போதம் நிர்மூலம் ஆகாததும் எஸ்வே உம்முடைய கிருபை அப்பா ஆண்டவரே என்ன மறைங்க நீங்கள் வெளிப்படுங்கப்பா எஸ்வே நான் சிறுகவும் நீர் பெருகவும் ஏசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அமேன் பிரைதலான் தலான் ஹலே லூயா போதும் வேதத்தில் உங்களுக்கு சிலவற்றை நான் காண்பித்து தருகிறேன் அல்லையே லூயா இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரேல் ஜனத்தை ஆண்டவர் கொண்டு வராரு கொண்டு வரும்போது என்னன்னாக்கா அநேக உணர்ந்தார வழிகளாக கொண்டு வராரு இன்னும் ஒரு சிலர் இந்த நலம்லாம் இருக்குது அந்த நலத்து வழியாகவும் என்ன பண்ணுறாருனா கொண்டு வராரு அந்த நலத்து வழியாக கொண்டு வரும்போது அங்கே ஒருத்தன் அமேலக்கியன்னு ஒருத்தர் இருக்கிறான் அந்த அள அமேலக்கியம் என்ன பண்ணானாக்கா நாங்கள் சுற்றின்னு போகிறதுக்கு ரொம்ப வருஷமாகும் ஆகையால் நாங்கள் இந்த ரூட்டில் நாங்கள் போனோம்னாக்கா ஷார்ட்டான வழியில் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேலிக்கா ராஜா கிட்டே கேட்கும்போது அவனை என்ன பண்ணினாக்கா அவன் விட மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் விட மாட்டேன்னு சொன்ன உடனே கர்த்தருக்கு இருக்குது எப்படி தோணுச்சுனாக்கா நம்மளாம் வந்து ஜனம் நம்ம மேலே யார் கையை வச்சாலும் ஏசப்பா விட மாட்டார் ஏன்னா அதான் வசனம் சொல்கிறது இஸ்ர காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அல்லையே லூய்யா நல்லா கவனிங்க ஆகையால் நம்மளாம் ஜனம் சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாருனாக்கா இஸ்ரேவேல் ஜனங்களாக தான் நேசிக்கிறார் தமிழ்நாடு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து எப்படி நேசிக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேவேல் ஜனங்களாக தான் நம்மளெலாம் நேசிக்கிறாரு அந்த மாதிரி நேசித்தபடியால் தான் பனிரெண்டு சீசரில் ஒரு சீசரை நம்ம தேசத்துக்கு அனுப்பி இங்கே அநேக ரட்சிக்கப்பட்டு அவரை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக என்ன பண்ணுறோம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்புகளை அநேக ரட்சிப்புகளை நம்ம தேசத்துக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ரட்சிப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சது என்னான்னாக்கா எப்படியும் நம்மளை ஏசப்பா காப்பாற்றுருவாருன்னு சொல்லிட்டு என்னன்னாக்கா தேசத்தில் ஜபம் கம்மியாகி போச்சு இந்த தேசத்தில் ஜபம் ஆனதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆண்டவர் ஒரு அடி அடித்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கோ எல்லாம் ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு அடி அடித்தார் அப்போ எல்லாம் ஜபம் பண்ணாங்கோ நார்மல் ஆயிடுச்சு மறுபடியும் ரெண்டாவது பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அடி அடித்தார் கொரோனா ஓகேங்களா அப்போ அதிகமாக என்ன ஆச்சுனாக்கா அப்போவும் என்ன பண்ணாங்க நிறைய பேர் ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்கோ அதுலேருந்து கொஞ்சம் விடுதலையாக வந்தாங்க இப்போது இப்போ இப்போ இருக்கிற இந்த இந்த மழை டைமில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ஒரு அடி அடிச்சார் சென்னையில் சென்னையில் போது அதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பெரிய எல்லாம் இவ்வளோ எல்லாமே இருக்குது ஏன்னா நம்ம தேசத்தை அவர் அதிகமாக நேசிக்கிறாரு நேசித்ததுனால நிறைய ஜபம் தேவை பண்ணணும் ஆனால் எப்படி நம்ம ஜபம் பண்ணாக்கா பயங்கரமாக நம்ம பண்ணணும் ஆனால் யாருமே அந்த ஜபம் கம்மியாக கம்மியாக தான் என்ன பண்ணுறதுனாக்கா ஒவ்வொரு டைமும் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு அடி அடிச்சின்ங்கிறார் நம்மளை ஓகேங்களா இது நிறைய பேருக்கு தெரியாது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னன்னாக்கா கரெக்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒவ்வொன்றும் நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஒவ்வொரு அடி அடிக்கிறாரு அதனால் என்ன பண்ணுங்க தேசத்துக்காக தேசத்து மக்களுக்காக நம்ம ஜனம் எல்லாம் நம்ம நாடு இது நம்ம ஊர் நம்ம தேசம் அதனால் என்ன பண்ணுன்னா ஜபத்தை யாரும் விடாதீங்க இப்போ வரப்போகிற மழையில் கூட என்னன்னாக்கா நீங்களாம் என்ன பண்ணுங்க அந்த ஜபத்தக்காக ஜபத்தை ஜபம் செய்யோ இப்போ வர மழையில் என்ன பண்ணுவோம் நம்ம பாதுகாக்கப்படுவோம் ஆனால் அப்போஸ் நான் கே போல் சொல்கிறான் கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் ஒன்றும் ஆபது இல்லை அப்படின்றான் ஓகேங்களா அப்படியாக என்ன பண்ணுவோம்னாக்கா சும்மா தண்ணி சேதம் தான் வரும் எப்போ ஏற்கனவே ஆண்ட ஒரு யூனிட்டாக சொல்லிட்டார் எப்படின்னாக்கா தண்ணியில் நான் யாரும் என்ன பண்ண மாட்டேன் ஜலத்தினால் யோனாக்கிட்டால் சொல்லிட்டார் அவர் யோனான்ற ஒரு பேர்னால் நல்ல பேர் மறையில் இருங்க நான் சொல்ல இருக்கும் இருக்கிற ஏற்கனவே தண்ணியில் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டார் அதனால் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் அழிவு கிடையாது அதனால் பயப்படாதீங்க ஹலே லூயா பிரைஸ் அலான் போதும் வேதத்திலேருந்து சில ஒற்றை காணுங்க அதான் என்னன்னாக்கா சில வேலை ஜனங்கள் என்ன பண்ணாங்கனாக்கா அதில் வரும்போது அந்த வழியாக வரும்போது என்னாக்கா அவன் இடம் கொடுக்கல வழி கொடுக்கலை வழி கொடுக்காதனால என்ன ஆச்சுனாக்கா அவன் மேலே பயங்கரமாக ஆண்ட ஒரு கோபப்பட்டு என்ன பண்ணுறதுனாக்கா அந்த நாடை அழிக்கணுன்றதுக்கோசரம் அந்த ஊரை அந்த அமேலக்கியவனுடைய ஊரை அந்த நாடை அழிக்கணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாருனாக்கா சவுலை அனுப்புறாரு முதல் முதலே சில வேலில் ராஜாவை ஆக்கணும் யாரான்னு சொன்னாக்கா தான் அந்த சவுலு கிட்ட என்ன பண்ணுறானா போய் என்ன சொல்கிறானக்கா நீ என்ன பண்ணு ஒருத்தரையும் விடாமல் அங்கே என்ன பண்ணாக்கா எல்லாரையும் நான் பண்ணேன் கொன்று போடு எல்லாத்தையும் கொண்டு போட்டு நான் பண்ணேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடு அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணலானாக்கா அந்த வேலையை அவன் பண்ணல மூன்றாம் வசனம் உங்களுக்கு நான் காமிச்சு தர்றேன் நல்லா கவனிங்க அலையே லூவியா இப்போதும் நீ போய் அமேலக்கை மடங்கடித்து ஒன் ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இப்போதும் நீ போய் அமேலக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர் ஏன் பண்ணாங்க நீ போ அங்கே ஒன்றும் கூட விடாத சின்ன கை குழந்தை கூட விடக்கூடாது ஏன்னா நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனாலக்கா என்னுடைய எனக்கு வந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் உங்களை வந்து அந்த மாதிரி அவனை அலைய விட்டானே அப்படின்றது கோஸ் என்ன பண்ணுறானாக்கா போய் அவங்கள எல்லோரும் என்ன பண்ணேன் எல்லாரையும் வெட்டி போட்டு வா அப்படின்ட்டார் ஆனால் இவன் என்ன பண்ணலனாக்கா ஆண்டவருக்கு சொல்லுக்கு என்ன பண்ணல காது கொடுத்து காதும் அவன் என்ன பண்ணலனாக்கா அதன்படி அவன் செய்யவும் இல்லை செய்யாத இருக்க இத்தனைக்கும் இஸ்ரேவேல் ராஜா அவன் தான் முதல் ராஜா நான் பார்த்தீங்கனாக்கா வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா யாடுறேன்னா இவன் தான் ஆனால் மோசை கூட கிடையாது மோசை வந்து வழிநாடுத்துன்னு வந்தார் அவ்வளோதான் ஆனால் ராஜா யார்றேன்னு சொன்னால் இவன் தான் இவனை தான் என்ன பண்ணா அதை கொடுக்கும்போது ஆண்டோருக்கு என்ன பண்ணலாம் நான் இவன் என்ன பண்ணுறான் நல்ல புஷ்டியமாக நல்லா கொழுத்துதான் நல்லா 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 கழனியில் உழைஞ்சு நல்லா நல்ல பலனு உள்ள சத்து உள்ள பொருள்லாம் என்ன பண்ணான் வீட்டில் வச்சுனான் வீட்டில் வச்சுக்கினேன் என்ன பண்ணுறான்னாக்கா வெறும் அந்த இத்து போன்று செத்து போன்றதெல்லாம் என்ன பண்ண அதெல்லாம் ஆடு மாடெல்லாம் வெட்டி போட்டு நல்ல வகையெல்லாம் என்ன பண்ணால் வீட்டில் இருந்து வீட்டில் கொண்டு வச்சுனான் கொண்டு வச்சுன்னா அதை ஆண்டோருக்கு கேட்கும்போது சொல்கிறான் இல்லை ஆண்டவரே நான் கேட்டாக்கா அவன் நான் உங்களுக்கு நான் சாமுவில் கேட்கும் போது நான் ஆண்டோருக்காக பலி செய்ய தகுந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லும்போது அப்போ அதனால தான் கோவப்பட்டு என்ன பண்ணுறேனாக்கா அதான் சொல்றாரு இவன் இந்த மாதிரி விஷயத்தில் அவன் வந்து கீழ்படியாமல் போயிட்டான் கீழ்படியாமல் போனதுனால தான் என்ன பண்ணுறனாக்கா அப்பா சாமியில் பார்த்து சொல்கிறார் ஆண்டு ஒரு நான் நல்லா கவனிக்க ஹலே லூயா சாமியில் பார்த்து சொல்கிறார் பதினோராம் வருஷத்தில் நான் சவுலை ராஜாவும் ஆக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அப்படின்றார் அப்போ என்ன பண்ணுறனாக்கா எனக்கு மனஸ்தாபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறனாக்கா சாமிகிட்டேயும் பேசலை ஆண்டர் போயிட்டார் இதே இவன் நினச்சி நான் பண்ணுறான் ரொம்ப நாளாக அப்படியே நான் பண்ணுறான் உட்காந்துக்கும் போது அப்போ கர்த்தர் நான் பண்ணுறேன்னா ஒரு நாள் ஆண்டவர் சாமியர்கிட்ட வராரு சாமியர்கிட்ட வரும்போது அப்போ நான்னாக்கா நல்லா கவனிங்க ஒரு பதிமூன்று வசனங்களை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் அந்த பதிமூன்று வசனங்களை நல்லா கவனிங்க வசனம் சொல்லுது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் அப்படின்து எப்படின்னா முதல் ராஜாவை உருவாக்குனது யாருன்னா சவுல தான் அடுத்தபடியாக ராஜாவை ஆக்க போகிறது யாருன்னாக்கா சங்கீதக்காரன் தாவி இது அலைய லூவியா அல்ல கவனிங்க அலே லூயா ஒன்று சுவாமல் பதினாறாம் வசனம் பதினாறாம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் சாமுவேலை நோக்கி சிறவேளின் மேல் ராஜாவா இல்லாதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா பெத்திரமாகிய ஈசா நிலத்திற்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்றார் அல்லையே இல்லையூ நல்லா கவனிங்க என்ன பண்ணேன் ஒரு தைலத்தில் ஒரு கொம்பில் தைலத்தை எத்து நீ வந்துடுணா வந்துட்டு என்ன பண்ணாக்கா நிரப்பிக்கொண்டு பெத்திலேமான ஆகிய இடத்துக்கு நீ புறப்பட்டு போ அதில் ஒரு பையனை நான் வந்து ராஜாவாக தெரிந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறேன் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறாரு அனுப்புகிறாரு யார் சாமியிட்ட சொல்லி சாமியால் வந்து பெரிய தீர்க்க தரிசி சாமியிட்ட சொல்லி அனுப்பும்போது அப்போ சாமியார் சொல்கிறாரு நல்லா கவனிங்க ஏற்கனவே இருந்த ராஜா யாராக்கா சவுலு அப்போ அவர் பயப்படுறாரு ஐயோ அவன் வந்து ஏன்னா நிறைய சண்டெல்லாம் போடுவான் எல்லாம் கண்டதணுமா வெட்டி போடறோம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஆளு பயங்கரமாக அதனால்தான் ஆண்டவர் அவனை ராஜா வாக்குனார் அல்லே லூயா ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அதற்கு சாமிவேல் நான் எப்படி போவேன் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்போது கர்த்தர் நீ ஒரு காலையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு அப்படின்றார் நல்லா பாருங்க ஆண்டு ஏற்கனவே அவன் ராஜாவன் ஏற்கனவே எல்லாரையும் வெற்றமே குத்துருவேன் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறவன் அவன் என்ன பண்ணானாக்கா அவனை தான் என்ன பண்ணான்னா நீ என்ன பண்ணு நேராக ஈசா என் வீட்டுக்கு போ அங்கே ஒருத்தர் நான் தெரிஞ்சுக்கணும் அவனை போய் என்ன பண்ண அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்போ என்ன பண்ணான் ஐயோ நான் அந்த இடத்துக்கு போனாக்கா இந்த மாதிரி சவுல் என்ன பண்ணுவான் என்னை வெட்டி போடுவானே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பாருங்கள் அல்ல இந்த அது எப்படி சொல்லுறது இல்லை தேவன் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருவார் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதில் அவர் சொல்லாரு திருடருக்கும் என்ன பண்ணுறாருனாக்கா ஐடியா கற்று கொடுக்குறாரு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருனா ஐடியா கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க அவனை வசனம் சொல்லுது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா புள்ளியும் கிள்ளி ஓட்டுருவார் தொட்டிலையும் ஆட்டி ஓடுவார் அந்த மாதிரி தேவனவர் ஓகேங்களா என்ன சொல்கிறார்னா பாருங்கள் உன்னை சவுளி வெட்டுறதுக்கு வந்தான்னாக்கா நீ என்ன பண்ண அவங்ககிட்ட அவனை தப்பிக்கிறதுக்கோசரம் வழி சொல்கிறார் பாருங்கள் தப்பிக்கிறதுக்கு வசனம் உன்னை சவுளு உன்னை உன்னை வெட்டி போட வந்தாக்கா நீ என்ன பண்ண அவனை பார்த்து என்ன பேசுனா நான் கர்த்தர்களுக்கு என்ன பண்ண வைக்கிறேன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடை ஒன்று கையிலே போ அப்படின்றாரு ஓகேங்களா என்ன பண்ணுறான் அதான் சொல்கிறாரு பாருங்கள் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார் என்றான் சவுல் சொல்கிறாரு அப்போது கர்த்தர் நீ ஒரு காலையை கையோடு கொண்டு போ கர்த்தடுக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி அவங்ககிட்ட கேட்டாக்கா அவன் கேட்டான்னா அவனை கேட்டாக்கா நான் இந்த மாதிரி கர்த்தடுக்கு பலி கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிடுறாரு மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது மறுபடியும் சொல்கிறாரு யார் அதே சாமிய பார்த்து சொல்கிறாரு ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்போது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்றாரு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக அப்படின்றாரு என்ன பண்ணால் நேராக போ அந்த காலியத்துன்னு போ காலயத்துக்கு போகும்போது நாங்கள் எல்லாம் யாரே கேட்டாங்கன்னா பலியிட சே பலியிட வந்தேன்னு சொல்லி சவுலுக்கிட்டேன்னு சொல்லி அதே மாதிரி என்ன பண்ணி விசேஷமாக நீ எங்கே போட்றானாக்கா ஈசாய் வீட்டுக்கு போகிறேன் அந்த ஈசாயை பார்த்து என்ன பண்ணுறேன்னா நான் பலியோட போகிறேன் இந்த பலியில் வந்து நீங்களாம் வந்து கலந்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனாக்கா அவங்கள்டே சொல்லி என்ன பண்ணேன் கூட்டுகா அப்படின்றான் அப்போ என்ன பண்ணானாக்கா நீ மட்டும் வரக்கூடாது உன் வீட்டில் இருக்கிற பசங்க விசுங்க எல்லா ஜனங்களும் என்ன பண்ணோம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணனா சரி அண்ட சொல்லிட்டு போகிறான் போகும்போது நாலாம் அவசனம் எப்படி ஆக சொல்லுகிறது கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து கேமுக்கு போனான் அப்போது அவ்வூரின் மெய்ப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள் அலிய இலையா சுவாமியில் பார்த்தாங்க ஊர்ஜன்லாம் பார்க்க கேட்குறாங்க நீங்கள் வர்றது சமாதானமா இல்லை தேவன் வேற ஏதாவது சொல்லி அமிச்சாரா அப்படின்னு சொல்லி பண்ணலாம் கேட்கும் போது அப்போ நல்லா கவனிங்க ஐந்தாவசனம் அப்படியாக சொல்லுகிறது அதற்கு அவன் சமாதானம்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் அலே இலூயா என்ன பண்றான் நேராக போகிறேன் வழி இருக்குது பண்ணுறதுல என்ன பண்ணால் எல்லாரையும் அழைக்கிறான் விசேஷமாக யாரும் அழைக்கிறேனாக்கா ஈசாயை அழைக்கிறான் ஈசாயி நீ என்ன பண்ணி நீ மட்டும் வராத உன் பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறான் நான் அத்தனை பேரை நீ கூட்டணுவா கூட்டின அந்த இடத்துல நின்று நான் என்ன பண்ண போகிறேன் கருத்துக்கு பலியில் பலிக்கு செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டான் இப்போ எல்லாம் கிளம்பி வராங்கோ அலே லூயா நல்லா கவனிங்க அது இல்லையா ரொம்ப இருக்கும் ஏன்னா ஆண்டவர் எப்படின்னாக்கா அது சாதாரண இல்லை நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்க அலே லூயா ஆறாம் மோசன்னு இப்படியாக சொல்லிடுது அவர்கள் வந்த போது அவன் எளியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் தான் இவன் தானாக்கும் என்றான் நல்லா பாருங்க ஈசாய்க்கு வந்து மொத்தம் எட்டு பிள்ளைகள் அந்த எட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபுல்லாக என்ன பண்ணுவான் நல்லா பல்காக இருப்பான் ஆள் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஐட்டும் வெயிட்டுமா நல்லா பாடிலாம் சும்மா அப்படியே செஸ்ட்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆம்ஸ் கும்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் அவன் வரும்போது என்ன பண்ணானாக்கா அப்போ சாமியை அவனை பார்த்தவொன்னே அந்த எட்டு பிள்ளைகள் இவன் தான் பெரியவன் அவனை பார்த்த உடனே சாமியுளுக்கு தெம்பாயிடுச்சு ஆஹா கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ண சொன்னவரே இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா அப்படியே தெம்பாட்டான் தெம்பாட்டினா பண்ணான் வரும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஏழாம் மாசன் அப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் சாமி வேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷனோ முகத்தை பார்ப்பான் ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாரான் இருதயத்தை பார்ப்பார் அலே லூயா ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பாருங்க ஆண்டவர் ஆண்டவரை சொல்றார் இதை வேற உலக மனுஷன் யாரும் சொல்ல மனுஷன்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா முகத்தை தான் பார்ப்போம் நம்ம முகத்தை பார்ப்போம் கத்தில் செயின் போட்டுங்கிறியா கையில் பேஸ்லெட் போட்டுங்கிறியா மோந்திரம் போட்டுங்கிறியா கம்பு போண்ணுங்கிறியா மூக்குத்தி பொண்ணுங்கிறியா இல்லை சரடு பொண்ணுங்கிறியா நெக்லஸ் போடணுங்கிறியா சொல்லி என்ன பண்ணுவோம்னா மனுஷனங்க மனுஷனை பார்க்கும்போது இதைத்தான் நோட் பண்ணுவான் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க நம்மளுடைய இருதயத்தை அப்படியே நோக்கி பாக்குறாரு நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேதனைங்க இருக்கும் நான் எவ்வளோ வேதனைங்க மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்கும் பாரம் இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் வியாதி இருக்கும் வறுமை இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்கள பார்க்குற மனசில் என்ன பண்ணுவானாக்கா அவங்க மூஞ்சை தான் பார்த்துட்டு போவான் ஏன்னா அவங்க கருத்தியும் நகை இருக்கா இது இருக்கான்னு சொல்லி தான் பார்த்துட்டு போவான் ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாதுங்க உங்கள் மனசை என்ன பண்ணா இயேசு அறியாத இருக்கிற ஜனங்களை சொல்கிறேன் பாருங்கள் அவங்க எப்படா என்னை பார்த்து கூப்பிடுவாங்கோ இவ்வளோ வியாதி ஆக்குறாங்களே இவ்வளோ வறுமையாக்குறாங்களே இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே இவ்வளோ வியாதி ஆக்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களே பார்த்துன்னு இவங்க எப்போடா என்னை வாங்க விட்டு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க இயேசு உனக்கு இயேசுவே ஆண்டவரே உலக ரச்சகரே சொல்லி ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ஏசு நான்ச்சும் நிறைய பேசுகிறேன் ஆனால் உன்னே ஒன்று சொல்லுங்கள் இயேசுவே என் சரியத்தில் இருக்க எல்லா விளைவினிங்களும் ஆண்டவரே தீர்த்துடுங்கப்பா என் கடன் பிரச்சனைலேருந்து என்னை விளக்குங்கப்பா என்னுடைய எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஆண்டவரை இது எல்லாத்துலேயும் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கி பரிபூர்ணம் சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க சொன்னாக்கா நிச்சயமாக என் தேவன் அந்த டைமில் அந்த நிமிஷமாகங்க உடனே இறங்கி வந்து உங்களை என்ன பண்ணுவார்னாக்கா சுகப்படுத்த வல்லவர் உங்களை ஆசீர்வாதக்க வல்லவராக்கிறார் அதை தான் சொல்லாரு மனுஷன முகத்தை பார்ப்பான் கர்த்தர் என்ன உள்ள உள்ளக்கர் என்ன பண்ணுறான் இருதயத்தை பார்க்குறது அலே லூயா அன்றா கௌனியங்கள் அலே லூயா சொல்லாரு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்போ எட்டாம் பசங்கள் இப்படியாக சொல்லுகிறது அப்போது ஈசாய் அபிநாத அபிநாதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை முதல்ல யார் அந்த சரீர வளர்ச்சி நல்லா இல்லையா முதல் அண்ணன் அவன் என்ன பண்ணான்னா சாமியலுக்கு முன்பாக நண்பு நடந்து போக சொல்கிறார் அவனும் கிடையாது ரெண்டாவது ஒருத்தனை கூப்பிட்றாரு அவனும் நடந்து போக சொல்கிறாரு அவனும் கிடையாது மூணாவதான் என்ன பண்ணாங்கக்கா அலே லூயா ஒன்பதாம் அவசனை எப்படியாக சொல்லுவது ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை அலே லூயா பாருங்கள் மூணு பேர் என்ன பண்ணார் முதல்ல ஒருத்தன் ரெண்டாவது ஒருத்தன் மூணாவது ஒருத்தன் மூணு பேரையும் ஆண்டவர் என்ன சொல்கிறான் மூணு பேர் ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொன்ன இதே மாதிரி என்ன பண்ணனாக்கா அந்த ஏழு பேர் எட் ஏழு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா நடந்து போகிறாங்க அங்கே மொத்த எத்தையுமே மொத்தம் எட்டு பேர் ஆனால் அங்கே இருக்கிறதனாக்கா ஏழு பிள்ளைகள் மட்டுந்தான் அந்த ஏழு பிள்ளைகளும் நடந்து போகிறாங்க ஆண்டவர் இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிச்சிட்டாரு அதனால் தான் சொல்லார் இது வந்து ஒன்றும் இல்லை இந்த பசங்களாம் கிடையாது நான் தெரிந்து கொண்டவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேனாக்கா பொத்தாம் பசங்கள் இப்படி அவங்க சொல்லுகிறது இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமி முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி பாருங்க ஏழு பேரும் நடந்துட்டானுங்க சாமியுக்கு முன்னாடி ஏழு பேரும் பார்த்துட்டாங்க ஆண்டு வரம் ஒவ்வொருத்தரையும் பார்த்தின்னா ஆண்டுகிட்ட சொல்லி நிற்கிறாரு இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை சொல்லிட்டு என்ன பண்ணார் ஒரு என்ன பண்ணாருனா தள்ளி விட்டார் தள்ளி விட்டு கடைசி என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா இல்லையே லூயா பதினோராம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது உன் பிள்ளைகளில் இவ்வளவு உதாரணா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்போது சாமியில் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அனுப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் அல்ல லூயா நல்லா கவுனிங்க சாமியில் என்ன பண்ணானா மொத்தம் இவ்வளோ தான் இருக்காங்களா ஏழு பேர் தான் இருக்கிறாங்களா அப்படின்னும் போது இல்லை என் பையன் எட்டாவது பையன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்போது அவன் எங்கன்னு கேட்குறாங்க கேட்கும்போது சொல்கிறான் என் மகன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் உணாந்திரத்தில் சொல்லும் போது அப்போ என்ன பண்ணுனாக்கா முதல்ல என்ன பண்ணு சீக்கிரமாக ஆள் அனுப்பிச்சின்னா பண்ண அவனை இங்கே கொண்டு அவன் இங்கே வர்ற மட்டும் அவன் வீட்டில் என்ன பண்ண மாட்டேன் ஒரு பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணான்னா உடனே சீக்கிரமாகதான் சீக்கிரமாக போட்டு கொண்டு வாங்கோ அப்படின்ற போது இங்கேருந்து போகிறாங்க போய்ட்டு என்ன பண்ணாக்கா அங்கேருந்து அவனை கூட்டின்னு வராங்க யார் தாவியை கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வரும்போது அப்படின்னா பண்ணான் பழனவசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனமாக இருந்தான் அப்போது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் லீ லூயா பார்த்திங்களா அவன் பார்க்கறதுக்கு எவ்வளோனா அவனை அபிஷேகம் பண்ணும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கும் ஆனால் அவனை ஆண்டவர் அழகாக கொண்டு வந்து என்ன பண்ணான்னா இவனை அபிஷேகம் பண்ணுன்றார் சாமியை நோக்கி அவனை கொண்டு வந்து என்ன பண்ணான்னா அபிஷேகம் பண்ணார் அதெல்லாம் இன்னொரு விஷயமா சொல்லித்தர பாருங்க இவனை அபிஷேகம் பண்ணும்போது இவனுடைய அண்ணனுங்க அப்பாங்கோ எல்லாமே அங்கே இருக்கிறானுங்கோ அங்கே இருக்கும்போது இவனுக்கு இது எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றுமே புரியல என்னுடைய சகோதரில் மூன்று பேர் அங்கே இருக்கிறான் எல்லாமே இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாமே என்ன பண்ணாக்கா இது எதனால் நடக்குதுன்னு யாருக்குமே தெரில அவங்க அதை பற்றி என்ன பண்ணலனாக்கா சாமி வேட்டியும் கேட்கல அவங்க என்ன பண்ணல சாமியும் கேட்கல என்ன அந்த எதுக்கு நடக்குது எதுக்கு நான் என்ன எதுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல எதுவும் கேட்கலை பார்த்துங்க தான் என்ன பண்ணனா ரா ஆண்டு ஒரு நினைச்சாருன்னு சொன்னாக்கா யாரை ராஜா ராஜாவாக்குவார் இப்போ இருக்கிற மினிஸ்டருக்கிறாரு அடுத்த வருஷத்தில் யாரை கொடுப்பாருன்னு தெரியல இதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னா நம்மலாம் ஓட்டு தான் ஸ்டாலின் வராரு ஓட்டு தான் ஜெயலலிதா வராரு ஓட்டு தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்தார் அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையாதுங்க ஆண்டு ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவார்னால் நியமிப்பார் அல்ல அப்படி தான் ஒரு ராஜாவை சரியில்லைன்னு சொன்னாக்கா ஒரு ராஜாவை ஏற்படுத்துவார் ஒரு ஊழியக்காரன் சரியில்லைன்னு சொன்னாக்கா இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு வருவார் ஒரு சபை சரியில்லைன்னு சொன்னாக்கா இன்னொரு சபையும் ஏற்படுத்துவார் அதுதான் ஆண்டவருடைய வேலை ஆண்டுடைய வேலை செய்கிற யாராக இருந்தாலும் சரி கீழ்படிந்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணுனாக்கா நல்லா எல்லாத்தையும் என்ன பண்ணோம் கீழ்ப்படைந்து மனம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆண்டுக்கு சொல்படி பேச்சு கேட்டும் தான் பொருளவங்க போய் சேர முடியும் மற்றபடி யாருமே போய் என்ன பண்ண முடியாது எங்கேயும் சேர முடியாது அதே எல்லூயா பதி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அதே எல்லூயா அப்போது சாமிவேல் கொம்பை எடுத்து அவனை அவன் அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான் அன்னால் முதற் கொண்டு ஆவியானவர் தாவிதின் மேல் இறங்கி தாவிதின் மேல் வந்து இறங்கினார் சாமுள்ளி எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் விட்டான் லூயா நல்லா கவனிங்க என்ன பண்ணாரு அவனை அபிஷேகம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்து அவன் மேலே வந்து இறங்குறாரு பாருங்க அப்படிதான் எப்படின்னாக்கா அவன் பாருங்க எவ்வளோ ஒரு என்ன பண்ண ஆண்டவருக்கு கீழ்ப்படியில அதனால் அவனுடைய ராஜ்ய பாரத எடுத்து என்ன பண்ணாக்கா இவன் கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர் எல்லாரையும் பார்த்துன்னுக்குறாருங்க அதான் சொன்னேன் வசனம் சொல்லுது இசு வேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்கு இல்லைன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது நல்லா பாருங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பார்த்துக்கிறார் கண் நோக்கி பார்த்துக்கிறார் அவர் கல் மண்ணு மரம் கிடையாது பார்க்கிறவர் கண்களால் பார்க்கிறவர் வாய்களால் பேசுகிறவர் காதுகளால் கேட்கிறவர் என் கைகளை பிடித்து தூக்குகிறவர் என்னோடு கூட நடந்து வருகிறவர் அப்பேற்பட்ட தேவனவர் அந்த தேவனுக்கு முன்பாக ஒருத்தரை என்ன பண்ண முடியாது மறையவும் முடியாது தான் யோனா சொல்கிறான் அண்ணவரே பாதாளத்தில் போனாலும் அங்கே இருக்கிறீர் ஆகாயத்தில் போனாலும் அங்கே இருக்கிறீர் மீன் வயிற்றில் போனாலும் அங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் எவனா சொல்கிறான் அலே லூயா பாருங்க இந்த மாதிரி பெர்ப்பட்ட ஒரு தேவன் இங்கே அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம ஒன்றே பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அவர் நம்மள அவர் தான் நம்மளை எல்லாத்தையும் உழை நடத்துருக்கிறார் நீங்கள் யாராக ஒன்றால் இருந்துட்டு போ உலகத்தில் நீ எப்பேற்பட்ட நீ கோட்டீஸ்வரன் ஆகி எப்பேற்பட்ட லட்சாதிபதி ஆகி இல்லை உலகத்தையே கூட நீ விற்கிறோன்னா கூட இருந்துக்கோ அதை பற்றி கவலையே கிடையாது ஆண்டவர் ஒரு நினைச்சார்னாக்கா ஒன்று இந்த உலகத்தையே நடக்கிற ஒன்று இந்த உலகத்தையே விற்க போகிற ஒன்று இந்த உலகத்தையும் கையில் வச்சு ஆட்டி படிக்கிற ஒன்று ஆண்டு வர நினச்சார்னா ஒரே செகண்ட் அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் அலே லூயா சோத்ரம் பிரை ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அநேக சொத்துக்களை வச்சிங்கன்னு என்ன பண்ணுறோன்னாக்கா தானியங்களை என்ன பண்ணுறான் இதை வந்து ஒரு பஞ்சகாலம் மாதிரி வருது ஒரு மழை ஏதோ ஒரு காலம் ஒன்று வருது அந்த காலத்தில் என்ன பண்ணுறனக்கா ஐயோ எனக்கு வந்து விளைச்சல்லாம் அதிகமாகி போச்சு நல்லா இவனுக்கு வந்து நான் வச்சாக்கா ஆஸ்தி பாசனம் அதிகமாகி போச்சு எனக்கு விளைச்சல்லாம் அதிகமாகிப்போச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இதை நம்ம எப்படியாவது நம்ம கட்டி காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று இப்போ நான் ஒரு மொட்டை மாலை என்ன பேசிக்கிறேன் அந்த வீட்டு மொட்டை மாலை என்ன பண்ணாக்கா உள்ளே நடுவில் இருக்கிற சிவரை எல்லாத்தையும் வச்சிட்டோம் பெரிய ஆளை ஒன்று கட்டிட்டான் கட்டிட்டு நான் பண்ணுறான் அவனுக்கு உண்டான ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் எத்தனை வந்து உள்ளே சேர்த்துட்டான் சேர்த்துட்டு என்ன பண்ணுறானாக்கா எல்லாத்தையும் பார்த்து நான் எல்லாத்தையும் பார்க்குறான் பொண்ணு பொருள் எல்லாம் இவன் சாப்பிட வேண்டிய வீடு வந்து எல்லாமே இவன் வெளியில் போக வேண்டிய வாங்கி சாப்பிட்ற வேலை எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கணும் வச்சு என்ன பண்ணுறாருனாக்கா பார்க்குறான் அவனுடைய ஆத்மா மேலே நெஞ்சியில் கையை வச்சு சொல்றான் ஆஹா என்னுடைய ஆத்மாவே எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் இந்த ரூம் உள்ள எத்தனை அப்பா எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் சாப்டு மட்டும் நான் போனோன்னாக்கா உட்காந்து சாப்பிட்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ணுறான் இவன் மண்ணை இவனுக்குள்ளேயே பேசினுக்கிறான் என்ன பண்ணுறான் அப்படியே இவனே அதை பார்த்து பார்த்து பேசி டயர்ட் ஆகி தூங்கிட்டான் அன்னைக்கு ராத்திரி ஆண்டு என்ன பண்ணானாக்கா அவனுடைய சொப்பனத்தில் இயேசு வர்றாரு வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறார் நான் என்ன கேட்குறாரு பாருங்க மதிகேடனே அப்படின்றார் நான் சொல்கிறார் மதிகேடுனே இன்று ராத்திரியில் உன்னுடைய ஜீவனை நான் எடுத்து விட்டால் நீ சேர்த்து வச்சிருக்கிற பொக்கிசங்கள் எல்லாம் எங்கே போகும் அப்படின்றார் லே லூயா நல்லா கவனிங்க எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் போது வெடிஞ்சி நைட்டு படுத்து காலையில் நீ ஏஞ்சிக்கிறது வாய்ப்பே கிடையாது வசனம் சொல்லுகிறது மனுஷன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது ஆகையால் இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இன்னொரு வசனமும் சொல்லுது உலகம் முழுவதும் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறதுனா உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்கிறது இன்னொன்னும் சொல்றேன் பாருங்கள் நீங்கள் மறைச்சிங்கன்னு சொன்னாக்கா எங்கே போவீங்க யோசிங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் எல்லாருமே பரலோகம் போய் சேர முடியும் அது இல்லாமல் நம்ம மறுச்சுன்னு சொன்னாக்கா என் மில்லையே எங்கே தான் போவோம்னு தெரியாதுங்க அதனால் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள் இயேசுவை நேசிங்க உங்களுக்காக ஒரு சிறிய நான் ஜபத்தை ஜபிக்கிறேன் அலே லூ இயேசுவே சுத்திரமப்பா இந்த யூடியூப்பை பார்க்குற எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே அலையழுவே அந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவரே நீரே உம நீரே மெய்யான தேவன் என்பதை இவர்களாம் அறிந்து இந்த பிள்ளைகளில் இருக்கிற எல்லா கஷ்டம் நஷ்டங்கள் ஆண்டவரே வியாதிகள் வறுமைகள் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஏ சுகிறிஸ்து நாமத்தி மூணு எல்லாவற்றையும் அண்டவரே விடுதலையாக்கி அவளை ஆசீர்வதித்து சுகமாக்கி குணமாக்கி அண்டவரை அவளை ஆசீர்விக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் அப்பா வாலிப பெண் பிள்ளைகளுக்காக ஆண் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த பிள்ளைகளை பெற்பட்ட பாவத்தில் சிக்கிக்கொண்டிருந்தாலும் என் தேவன் ஆண்டவரை விடுதலையாக்கி நீரே மெய்யான தேவன் என்பதை அன்றவரை அறிந்து நான் எப்படி இந்த யூடியூப்பில் அன்றவரை உன்னுடைய வேதத்தை படித்து நான் பேசுகிறேன் அதே போல் அந்த பிள்ளைகளும் பேசும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா ஏ சிகிஸ்து நாமத்தி முன் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் பிரைஸ் அலா அடுத்த யூடியூபில் சந்திப்போம் பாய்